rational function பார்க்கலாம் next வந்து rational functionல function எப்படி இருக்குன்னா f of x divided by g of x இங்க g of x is not equal to 0 0 வந்து இருக்க கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது not defined ஆயிரும் அதுதான் வந்து அவங்க define பண்ணியிருக்காங்க define the real valued function such that real numbers except 0 to real numbers அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இங்கே இன்புட் வந்து எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க அவுட்புட் வந்து நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஒய் வந்து அவுட்புட் அந்த ஒய் வந்து எப்படி இருக்குன்னா ஒன் பை எக்ஸாக இருக்குது அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்க லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டூ அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் டூ என்ன கேட்டிருக்காங்க கொஷினில் கம்ப்ளீட் த டேபிள் கிவன் பிலோ யூஸிங் திஸ் டெஃபனிஷன் டெஃபனிஷனை யூஸ் பண்ணி டேபிளை கம்ப்ளீட் பண்ணணும் வாட் இஸ் த டொமைன் அண்ட் ரேஞ்ச் டொமைனும் ரேஞ்சும் தான் கேட்டிருக்காங்க கிராஃப் எதுவும் கேட்கல ஸோ இப்போ மைனஸ் ஒன் பை டூன்னு இருக்குல்ல இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இப்போ லெட் லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒன் பை மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இதை நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன்னு வரும் மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் செவன்னு வருது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லெட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் ஒன் என்ன வரும் நமக்கு மைனஸ் ஒன்னு தான் வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் ஜீரோ ஃபைவ்னு இருக்குது ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இதை டிவைட் பண்ணி பாருங்கள் மைனஸ் டூன்னு வரும் மைனஸ் டூ இதை டிவைட் பண்ணிங்கன்னா மைனஸ் ஃபோர்னு வரும் திருப்பி பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருக்குது இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் டூ இங்கே வந்து ஒன் பாசிட்டிவ் ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கு நம்ம ஃபைவ்க்கு நம்ம என்ன போட்டிருந்தோம் மைனஸ் பாயிண்ட் ஜீரோ சிக்ஸ் செவன் அப்போ இங்கே வந்து பாசிட்டிவ் பாயிண்ட் சிக்ஸ் செவன்னு வரும் டூக்கு வந்து நம்ம என்ன போட்டிருந்தோம் இங்கே மைனஸ் பாயிண்ட் ஃபைவ்னு போட்டிருந்தோம்ல அப்போ பாசிட்டிவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்னு வரும் இப்போ இந்த டேபிளை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தோன்னா ஜீரோ எதுவுமே நம்ம போடலை பட் இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டொமைன் அண்ட் ரேஞ்ச் இப்போ டொமைன் வந்து எழுதிடலாம் டொமைனில் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ் இருக்குது ஆனால் எக்ஸப்ட் ஜீரோவாக இருக்குது அப்போ இதை எப்படி எழுதலான்னா ஆர் மைனஸ் அதாவது எக்ஸப்ட் எக்ஸப்ட் ஜீரோ இந்த மாதிரி எழுதலாம் அதே மாதிரி ரேஞ்சிலே அதே மாதிரி தான் ஜீரோ நமக்கு எதுவுமே நம்ம எழுதலை அப்போ ரியல் நம்பர்ஸில் எக்ஸப்ட் ஜீரோ அப்படின்னு எழுதிடலாம் இப்போ நமக்கு புக்கில் வந்து இதுக்கு இந்த கிராஃபோட எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ இந்த கிராஃபில் பாருங்கள் ஜீரோ நம்ம எடுத்துக்கவே இல்லைல்ல அப்போ ஜீரோவில் எந்த ஒரு பாயிண்ட்டுமே நம்ம பிளாட் பண்ணவே இல்லை அப்போ கிராஃப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஜீரோவில் கிராஸ் ஆகவே இல்லை கிராஃப் இப்படி மைனஸில் கொடுத்ததுனால நெகட்டிவில் கொடுத்ததுனால நெகட்டிவ்லேயே வந்துருச்சு பாசிட்டிவில் எக்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பாசிட்டிவ்லேயே வந்ததுனால கிராஃப் இந்த மாதிரி வந்திருக்கு இங்கே பாயிண்ட் ஃபைவ் இங்கே பாயிண்ட் சிக்ஸ் செவன்னு சொல்லி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒட்டி வருது கிராஃப் இந்த மாதிரி ஒட்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் நமக்கு ரேஷ்னல் ஃபங்க்ஷன் ஒன் பை எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் பை எக்ஸ் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸாம்பிள் நம்பர் 16 பார்க்கலாம்